எல்லாருக்கும் வணக்கம். தனித்திருங்கள், விழித்திருங்கள், வீட்டிலேயே இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் கடைப்பிடியுங்கள். ஒருவேளை வெளியில் போகிறதாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் பக்கத்தை தான் அப்படின்னா கூட மாஸ்க் போட்டுட்டு போங்க, கையில் க்ளவுஸ் போட்டுட்டு போங்க. இது வந்து உங்கள் சேஃப்டிக்கு. மற்ற நோய்களை விட கொரோனா எந்த விதத்தில் மிகுந்த ஆபத்தானது என்றால், அது நமக்கு மட்டும் வந்து நம்மளை மட்டும் பாதிக்கிறதாக இருந்தாக்க அது நாம் மட்டும் ஜாகிரதையாக போகிறோம். ஆனால் நாம் ஜாகிரதையாக இல்லாட்டால் கூட அது உடனே அது பல நூறு, பல ஆயிரம், பல லட்சம் பேருக்கு அப்படியே பரவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதால் நாம் ஜாகிரதையாக இருந்தே ஆகணும். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 15 நாள் லாக்டவுன் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம அந்த கட்டுப்பாடோடு இல்லை. இந்த டெல்லியிலேருந்து வேறு ஒரு குரூப் வந்து இறங்கி அது மிக மோசமான பரவலை உண்டாக்கி விட்டது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த டெஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சுமாராக ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அந்த என்ன சொல்கிறது, இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணுற, பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் வந்து சைனாலேருந்து வருது போல் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி திருமதி பீலா ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்தாலும் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. இன்றைக்கி பிளட் டெஸ்ட் பண்ணி தொற்று இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கு அவர்களுக்கு அந்த தொற்று வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா, அது எவ்வளோ நாள் வரைக்கும் நாம் சேர்ந்து அத்தனை ஒரு வைரஸ் கூட இல்லாமல் ஒழிக்கிற வரைக்கும் நாம் ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்கு எத்தனை நாள், எத்தனை மாதம் ஆகும்னு தெரியாது. இதுதான் உண்மை நிலை, யதார்த்த நிலை. அது வரைக்கும் சினிமாவுக்கு கூட்டம் வருமா, ட்ராமாவுக்கு கூட்டம் வருமா, பீச்சுக்கு கூட்டம் வருமா, அதுவும் சொல்ல தெரியாது. நான் சொல்கிறதெல்லாம் ஒழுங்கான சிந்திச்சு நியாயமாக நடக்கிறவங்களை பற்றி. அங்கே நான் என்ன போய் பார்க்குறேன் போ அப்படின்ட்டு போனால் அது பொண்ணும் அவங்க தான் முட்டி போட்டுட்ருக்காங்க ரோட்டில், இது பண்ணுறாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நாம் சேஃபாக இருப்போம். நாம் சேஃபாக இருந்தால் மற்றவங்களும் சேஃபாக இருப்பாங்க. இப்போ வந்து வினோத் வின்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் பேர் வினோத் ஏ. வினோத் ஃப்ரம் பெங்களூர். ஐ திங்க் த ட்ராமா நேம் இஸ் பெரியப்பா. பெரியப்பாவில் ஒரு பர்சனை வந்து ஒரு கமிட் பண்ணி, க்ரைம் கமிட் பண்ணி, அப்புறம் போய் ஒரு இடத்துல போய் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் சொல்லுவார், அவனை எப்படியாவது இங்கே காப்பாற்றி, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கானே பண்ணால் இல்லை இல்லை, அவன் ஒரு தமிழை, அவனை காப்பாற்றணும் அப்படிம்பார். எனக்கு இந்த மாதிரி சீன் என்னுடைய பெரியப்பா ட்ராமாவில் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அதே போல் அப்படின்னு சொல்லி, தேர் இஸ் எ ரியல் பர்சன் எக்ஸிஸ்ட் டுடே இன் த நேம் ஆஃப் ப்ரொடியூசர் கே ராஜன், என்னுடைய நல்ல நண்பர், 40 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு நல்ல நண்பர். ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டீம். அவரை ரெண்டு இன்டர்வியூ பார்த்தேன். ஏதாவது தப்புன்னா ரொம்ப தர லெவலில் இறங்கி அழுகிறாரு. எந்த நெகட்டிவாக இருந்தாலும் சொல்கிறாரு. அவரை பற்றின்னு கேட்டிருக்காங்க. ராஜன் எப்படின்னா கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவர். எதுவாக இருந்தாலும் படார்னு பேசுவார். இன்றைக்கு கொஞ்சம் வயசு அதிகமான காரணத்தினால முன்ன அளவுக்கு இந்த ஏதாவது இப்போது இந்த யூடியூப்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த ராஜனை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் மிரண்டு போயிருப்பீங்க. அதாவது எடுத்தாலே நேர ஹை டிசிப்ளின் ஆரம்பிப்பார். அவருக்கு ராஜன் மேலே அவர் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கார், காந்தி காமராஜர் அப்படின்னு பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன். ஒரு ஏழை குழந்தைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல மனிதன். அவருடைய ஒரு மகன் இப்போ இயக்குனராகி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி அவர். தமிழ்நாட்டில் விஹெச்எஸ் கேசட்டு, திருட்டு விசிடின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த திருட்டு விசிடிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஓயாமல் தனிப்பட்ட முறையில் கூட போராடிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் ராஜன். எல்லா நல்ல மனிதர்களுக்குள்ளேயும் சின்ன ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் நான் வந்து இங்கேருந்து வார்த்தை இப்படி வெளில வரத்துக்குள்ளே இந்த இடத்துலலாம் ஃபில்டர் பண்ணுவேன். இதை சொல்லலாமா வேண்டாமா, இந்த வார்த்தையை போடலாமா இல்லை வேறு வார்த்தை போட்டுக்கலாமான்னு இத்தனையும் யோசித்து இங்கே வரும். ஆனால் அவர் சில சமயம் தட்டார்னு சொல்லிவிடுவார், போடா பார்த்துக்கலாம், ஏ ஏன் வேண்டாம்
அந்த அந்த ரேஞ்சு பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அடுத்தவனுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவர் வந்து பல பேருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கிறேன்னு போய் அவர் தான் இப்போ நிறைய கஷ்டத்தில் இருக்கார். அவர்கிட்ட பணம் வாங்கினவங்க முக்காபசி பேர் அவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதை இப்போ கேட்டால் சில பேர் அவரை மிரட்டுறாங்கன்றார். நான் சொன்னேன், என்ன நினச்சா நீங்கள் எல்லாரையும் மிரட்ட வேண்டிய ஆள், நீங்கள் அங்கே யாரோ மிரட்டுறாங்கன்னு போய் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லா நேரம்தான்ப்பா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நான் நல்ல மனுஷன், அவ்வளோதான். எல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாருக்கிட்டையும் தாங்க இருக்கும். நீங்கள் பார்த்த ப்ரோக்ராமில் என்ன கண்டென்ட்டு, யாரை பற்றி பேசினாலும் தெரியாத வரைக்கும் இதற்கு மேலே என்னால் பதில் சொல்ல முடியாது வினோத். ஓகேயா? அடுத்தது வந்து புனித் குமார், மைசூர்லேருந்து இவர். ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ அமங் ஆல் யுவர் மூவிஸ் ஐ லைக் சிதம்பர ரகசியம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படம் சிதம்பர ரகசியமாங்க. ஆனால் ரிலீஸ் ஆன டயத்தில் அது பெருசாக ஓடவே இல்லை. என்ன ஆயிடுச்சு, அதில் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரியும் போயிடுச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு மைனஸ் அந்த காலகட்டத்தில். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஹிலேரியஸ்னால் அப்படி ஒரு ஹிலேரியஸாக இருக்கும். நான், கிஷ்மு, ஆச்சி, அது அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வருது, மாறி மாறி வந்துட்டு போகிறது, எல்லாம் பிரமாதமான ஒரு விஷயம். விசுவுடைய படம் அது வந்து செகண்ட் ஹாஃபுக்கு உண்டான காரணமும் தெரிஞ்சு தான் அந்த காரணம் மாறிச்சு. அது விசுவுக்கும் தெரியும் என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாதா இது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்ட படம் தான் அது. அதில் வந்து அமாவாசையில் சந்திரனை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு டைலாக் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு. அது என்ன டைலாக்னு எனக்கு சரியாக தெரியாதனால எல்லாம் இது எனக்கு ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க, எல்லாத்தையும் இங்கிலீஷில் கேட்டுறீங்க, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஏதோ இவருக்கு நான் பதிலே சொல்லலை, யார் தெரியுமா, வந்து ஸ்ரீராமன் கே ஹலோ சார்னு போட்டு தமிழ் அப்படியே இங்கிலீஷில் அடிச்சிருக்காரு. அதாவது முதல்ல உங்களுக்கு நான் தலை வணங்கு, இப்படி இதை நான் எப்போ படித்து முடிக்கிறது. ஸோ ஸ்ரீராமன் தயவு செஞ்சு ஒன்று உங்களுக்கு தமிழில் டைப் பண்ண வரலன்னா நல்லா தமிழில் கொட்டை கொட்டை எழுத்தில் எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுருங்க, அது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதாவது சில விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் சரியாக வரும். எப்படியாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணோம், எப்படியாவது ஓட்டிக்கலாம், எனக்கு அந்த பழக்கமே இல்லை. அது மாதிரி எல்லாம் இங்கிலீஷில் அடிக்கிறீங்க, நிஜமாகவே உங்களுக்கு தமிழ் தெரியலையா, தமிழ் வல்லியா? ரொம்ப தமிழர்களாக நாம் இப்படி தமிழுக்கே பேசுகிறதுங்கிறது சரியாகவே இல்லை எனக்கு. நான் தமிழ்னு சொன்னாலே அதை சில பேர் என்னங்க இப்படி சொல்கிறேங்கிறாங்க. நான் ஏன் நான் பேசும்போது இழு வரமாட்டேன்றது, இழா வரமாட்டேங்கிறது, வாழைப்பழம் அப்படின்னா ஏன் அது குளகுளன் இருக்கா, வாழைப்பழம், வாழைப்பழம் நன்னா இருக்குன்னா வாழைப்பழம் அப்படி தானே சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். அப்பளம் அப்படிம்பாங்க மௌலி எழுதின ஒரு ட்ராமாவில், ஏன்டா அப்பளங்கிற நல்லா அதை வந்து எப்படி ஒப்பி இருக்குமே, அது பேர் பப்படண்டா அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பூரி பூரி, என்னுடைய ஃப்ரெண்டு ஈவிஆர் மோகன் இருக்கார், அவர் சாதாரணமாக பூரின்னே சொல்ல மாட்டார், ரெண்டு பூரி கொடுங்க. அவர் காலையில் எழுந்திருக்கும் போதே சாம்பார் வடை இல்லை வடை அதுதான் அது வேணும் அப்படிம்பார். எந்த ஊருக்கு போனாலும் அது ராத்திரி கிட்டத்தட்ட விடிய காத்தால் போயிடுச்சுன்னா வடை இருக்கா அப்படிம்பார். நான் சொல்லுவேன், உங்களை வெறும் வடையை வச்சே இந்த எலிப்பொறியில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடலாம் போல் இருக்கு மோகன் அப்படிம்பேன். அவர் இப்பவும் வடை சாப்பிட்ருக்கேன், போன வாரம் மீட் பண்ணோம், என்னென்ன வடை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு வடை பிரியர் அவர். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதில் வந்து அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். அரவிந்த் சாமியோடைய பாஸாக ரோஜா படத்தில் நடித்தது உங்கள் அப்பாங்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமான தகவலாக இருந்தது. அவருடைய படத்தையும் பின்னாடி வச்சுருக்கீங்க. ஆமாங்க, இது எங்கள் வீடு, எங்கள் அப்பா படத்தை தான் வைப்பேன், நான் அரவிந்த் சாமி படத்தை வைக்க முடியுமா? இது நியாயமான ஒரு விஷயம். அச்சா, அவருடைய காமெடி சென்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் அது ரோஜாவும் காமெடி படம் இல்லை, அவரும் லைட்டாக சின்ன ஹியூமர் பண்ணியிருப்பார். ஒழிய விட்டால் அவரையே கவுண்டமணிக்கு ஈக்குவலான காமெடியன் மாதிரி பேசுகிறீங்கன்னு தெரியுங்க. அப்புறம் கேன் யூ டெல் மீ விச் அதர் மூவிஸ் உங்கள் அப்பா ஆக்ட் பண்ணதுன்னு? எங்கள் எனக்கு தெரிந்த அப்பா ரெண்டு மூணு ஆரம்பத்தில் லேபில் ஒர்க் பண்ணும்போது சில தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறதாக சொன்னார். ஆனால்
எங்கள் அப்பா சினிமாவில் நடிக்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால அப்பா அந்த ப்ரொஃபஷனை எடுத்துக்கவே இல்லை. நாடகங்கள் மேடை நாடகங்களில் அந்த காலத்தில் எங்கள் அப்பா பெண் வேடமிட்டு நிறையா நாடகங்கள் நடித்தார். அதை வந்து துப்பறியும் சாம்புவில் வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியாக நடித்தார். அது மடிச்சாறு கட்டிக்கிட்டு நடிக்கிற ரோலாக இருந்தாலும் சாதாரணமான 6 கஜம் கட்டிக்கிட்டு நடிக்கிற ரோலாக இருந்தாலும் அந்த காலத்துலலாம் நிறையா ஆண்கள் தான் பெண்கள் வேஷம் போடுவாங்க. அதனால் எங்கள் அப்பா பல நாடகங்கள் அப்படி நடித்தார். அது வந்து சோவுடைய முதல் 2 நாடகத்தை எங்கள் அப்பா தான் டைரக்ட் பண்ணார். எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னா மேடை உலகத்தில் தெரியும் எல்லாருக்கும். சாம்பு நட்ராஜ் ஐயரும் எஸ்வி வெங்கட்ராமனும் சேர்ந்து முதல் 2 நாடகங்கள் சோவுடைய நாடகங்கள் தான் டைரக்ட் பண்ணது. அப்புறம் அப்பாவே ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தார், கற்பகம் கலா மந்திர்னு. அதில் டிஎஸ் பாலையா, எஸ்டி சுப்புலக்ஷ்மி, சச்சு, எஸ்வி ரமணன், அனிருத்தோடைய தாத்தா அவர், அப்படி பிரபலமான பல நடிகர்கள் நடித்து பிவிஆர் எழுதின ட்ராமா நீரோட்டம்ங்கிற ட்ராமா, அந்த ட்ராமா அப்போ தான் டைரக்ட் பண்ணது. அந்த ட்ராமாவில் தான் முத முதல்ல நான் ஸ்டேஜில் சைடில் போய் அந்த வேலை செய்ய ஆரம்பித்தேன். இந்த லைட் ஆஃபில் டேபிள் கொண்டு போகிறது, இந்த சேரை எடுத்துகிட்டு உள்ளே வந்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த அப்பா நடித்ததுங்கிறது இதுக்கப்புறம் முதல்வன் படம் எனக்கு விருப்பம் இல்லை, அதை அது பெரிய விஷயமாக சொல்ல முடியல. ஆனால் அப்பா நடித்த படம் முதல்வன். முதல்வன் படத்தில் வந்து அப்பா நடித்தது அந்த ஒட்டகத்துக்கு ஊசி போடுற டாக்டரை வருவார். அன்றைக்கி கூட மாதேஷ் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், என்ன சார் சும்மா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அந்த வயசில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படி. என்ன ப்ராமினெண்ட்டாக இருந்தார், ப்ராமினெண்ட்டாக இருந்தது யார், ஒட்டகம் கடித்து அங்கே படுத்துக்கிட்டு இருந்த கவுண்டமணி தான் ப்ராமினெண்ட்டு. அப்புறம் எல்லாம் டாப் ஆங்கிள் சாட் வச்சுட்டீங்க, எல்லாருக்கும் தலை தான் தெரியுது, அப்புறம் எப்படி எதை வச்சு தெரியும் அடையாளம் தெரியுங்க, ஏதோ கூப்பிட்டுங்க அதில் ஒரு ஷாட்டு வந்தார் அவ்வளோதான். ஆனால் அப்பாவை இன்று வரையும் சரியாக அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர்னால் அது மணிரத்னம் இயக்கிய ரோஜா படத்தில் தான், அதுதான் அதுதான் நல்ல க்ளோஸ்அப்ஸு, சரியான டயலாக்கு. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறது கூட ஐசியூவில் இருக்கும்போது இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா பில்லு போடுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படிம்பாரு. வெள்ளப்பணியாரம் ஊரில் பண்ணுவாங்களே நல்லாயிருக்குமே வெள்ளப்பணியாரம், அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துகிட்டு வரையாமா அப்படின்னு கேட்பார். அது அப்பாவுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் வந்து மணிரத்னம் அவர்களுடைய அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூட் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயம். அப்பா வந்து எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய சோஷியல் சர்வீஸில் ரொம்ப ஈடுபாடு. லயன்ஸ் கிளப் வழியாக சுமார் 45 வருஷம் லயனிசம் அதில் இருந்தபோது அப்பாவே எம்ஜேஎஃப் லயன் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு முத முதல்ல இந்தியாவில் குறும்படங்கள் என்னை வச்சு நான் தான் டைரக்ட் பண்ணி இது பண்ணி ஹேக் பண்ணி எடுக்கப்பட்டதை எங்கள் அப்பா தான் தயாரிப்பாளர். அது வந்து அமெரிக்காவில் வந்து அந்த கவர்னர் வழியாக அதுக்கு அவார்டும் வந்தது. அந்த மாதிரியான இது அப்பாவுக்கு ரத்த திலகம்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்பா வந்து லயன்ஸ் கிளப் வழியாக சுமார் 86,000 யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். ஸோ அந்த மாதிரி யாராவது இறந்து போயிட்டா உடனே அப்பா கேட்பார், இறந்து போய் 4 மணி நேரத்துக்குள்ளே கண் தானம் பண்ணிட்டா பார்வை இல்லாத 2 பேருக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்னு. அதே போல் தான் ஜூலை 21 தேதி 2003 வருஷம் காலையில் 5 மணிக்கு எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். 5:30 மணிக்கு எங்கள் அப்பா கண்களை தானமாக கொடுத்துட்டு அப்புறம்தான் எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு தான் எங்கள் அம்மா அப்புறம் எல்லா உறவுக்காரங்களுக்கும் அப்பா இறந்து போன விஷயத்த சொன்னேன். எல்லாருமே அந்த ஷாக்கை வாங்கிக்கிட்டு கேட்டு கேள்வி, அப்பா ஐ டொனேஷன் பண்ணணும்னு அதை பண்ணிட்டியாடா, பண்ணியாச்சு அப்படின்னு. அது மாதிரி அப்பா தான் எதை நடைமுறையில் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ அதை மட்டுமே வெளியில் சொன்னவர். அப்பாவும் டீ டோட்லர், அவரும் தண்ணி அடித்தது கிடையாது, அதே போல் சிகரெட் குடித்தது கிடையாது. அது அதனால தான் அந்த பழக்கம் எனக்கு வந்திருக்கு. நானும் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டதில்லை, சிகரெட் குடிச்சதில்லை. அது பல விஷயங்கள் அப்பா சொல்லுவார், சிகரெட் குடித்தா ஐடியா வரும் சினிமாவில் காட்டுவாங்க, சிகரெட் குடித்தா கேன்சர் தான் வரும் பார்த்துக்கங்க அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க யார் உன்னுடைய குருன்னா, ஒவ்வொருத்தர் பேரை சொல்லுவாங்க, பெரிய மனிதர்கள் பேரெலாம்
எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். என்னை வளர்த்தது, என் படிப்பை விட ஒழுக்கம் தான் முக்கியம்னு வாழ்க்கையில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தது எங்கள் அப்பா எஸ் வி வெங்கட்ராமன். அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் சில பேர் பார்த்து எஸ் வி வெங்கட்ராமன் பையன்தானே நீ அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு சொல்லியாச்சு, பாக்கி கேள்வி நாளைக்கு பார்ப்போம். ஓகேயா? SVS50 டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? வணக்கம்.